மத்திய அரசின் தொழிலாளர் விரோத கொள்கைகளை கண்டித்து அனைத்து தொழிற்சங்க கூட்டுக்குழுவினர் திண்டுக்கல் பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு மறிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு அனைத்து தொழிற்சங்க கூட்டுக்குழு சார்பில் மத்திய அரசை கண்டித்து மறிகள் போராட்டம் நடைபெற்றது. கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஆதரவாக தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை கைவிட வேண்டும், மின்சார திருத்த சட்டத்தை கைவிட வேண்டும், விவசாயிகள் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும், ரயில்வே, எல்ஐசி, வங்கி, தொலைத்தொடர்பு உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும், கட்டுமானம், உடல் உழைப்பு தொழிலாளர்கள் அனைவருக்கும் விரிவான சமூக பாதுகாப்பு திட்டங்களை அமல்படுத்த வேண்டும், மாநில நலவாரியங்களை சீர்குலைக்கக்கூடாது, பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், சிறு குறு நடுத்தர தொழில்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மறிகள் போராட்டம் நடைபெற்றது. எல்பிஎஃப், சிஐடியு, ஏஐடியுசி, எச்எம்எஸ், ஐஎன்டியுசி, ஏசிசி, இடியு, எம்எல்எஃப், டியுசிசி உள்ளிட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர்கள் இந்த மறிகள் போராட்டத்தில் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை குறித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.